இலங்கையினுடைய முதற்தர விளையாட்டு இணையதளமான த பப்பரே டாட் காம் பெருமையோடு வழங்குகின்ற சிறப்பு நேர்காணலோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் வார வாரம் உங்களுக்காக வேண்டி ஒரு நட்சத்திரத்தை அழைத்து வந்து அவருடைய சாதனைகள், அவருடைய திறமைகளை பற்றியெல்லாம் நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் இலங்கையினுடைய கால்பந்து துறை வரலாற்றில் மிகவும் பிரபலமான, அதிகம் பேசப்படக்கூடிய, அது மட்டுமல்லாமல் விளையாட்டு ரசிகர்களுடைய மத்தியில் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற்ற ஒரு நட்சத்திர வீரரை, ஒரு சிரேஷ்ட கால்பந்து வீரரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்தான் இலங்கை தேசிய அணிக்காக வேண்டி மிக நீண்ட காலமாக விளையாடி வந்த, இலங்கை இராணுவ அணிக்காக வேண்டி விளையாடி வருகின்ற சிரேஷ்ட வீரரான முகமது இசதி. வணக்கம் இசதி. வணக்கம். Captain would be able to Mohamed Izzedine. உங்களுடைய கால்பந்து வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பாடசாலை காலத்தில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் நீங்கள் வெளியே வருகின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் வெளியே வந்தவுடன் தேசிய அணிக்காக வேண்டி விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதிலிருந்து இன்று வரையான காலம் வரை பல்வேறு சாதனைகள், பல்வேறு திறமைகளை படைத்து இலங்கையினுடைய நாமத்தை சர்வதேச மத்தியில் கொண்டு சென்றீர்கள். அந்த அனுபவத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். படித்து வந்து ஸ்ரீ சங்கராஜ் மத்திய வித்யாலய ஸ்கூலில் பஞ்சிகா தெளிகிது. அதிலிருந்து ஃபுட்பால் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, ஆனால் மிச்சம் லெவலில் ஐக்கல. அதோட பாக் சைட் பீடி சிப்ஸ் நான் மாநிலத்திலேருந்து நான் பிறந்து வளர்ந்தே பாக் சைடு தான் நான் விளையாண்டு மிச்சமே. அந்த பாக் சைட்லேருந்து தான் நான் இந்த நிலைமைக்கு வர காரணம். அதுவும் எங்களோட பீடி கிரவுண்டை செய்கிறதையும் கூட சிட்லிக்கு நான் போகணும். சிட்லி கிரவுண்டில் பீடிக்கு போகிறது எங்களோட நூட்டிஸ்லேருந்து தான் என்ன கூப்பிட்டு இந்த லெவலுக்கு இதாக காரணம். அதுலேருந்தே தான் நான் அண்டர் 19 ஸ்ரீலங்கா நேஷனல் டீம், அண்டர் 19 டீமுக்கு செலக்ட் ஆகினேன். ஸ்ரீலங்காவில் தான் இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டு டூர்னமெண்ட்டில். அதில் தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆரம்பம். நான் ஃபஸ்ட்டுக்கு டிஃபெண்ட் தான் அடித்தேன், லெஃப்ட் டிஃபெண்ட் தான் அடித்தேன் ரெண்டாயிரத்தில். அதுலேருந்து அடித்து சம்பத் கோச் தான் என்னையா ரெண்டு காலம் ஃபுட் ரெண்டும் வேலை செய்யுது. லெஃப்ட் ஹேண்டாக ரெண்டு வேலை செய்ய சொல்லிட்டு லெஃப்ட் டிஃபெண்ட் அடித்து அப்புறம் லெஃப்ட் மிக்ஃபீல்ட் போனேன். மிக்ஃபீல்ட் போயிட்டு நேபாள் மேட்ச்சில் ஏஎஃப்சி சேலஞ்ச் கப்பில் ரெண்டு கோல் அடித்த செய்யுதுக்கு என்ன சொன்னால் வந்து ஒன்று ரெண்டு காலம் வேலை செய்ய சொல்லிட்டு இனி இசடியும் ஃபோர்டு அடித்தா நல்ல மிக்கும்னு சொல்லி தான் சம்பாத்து கோச்சானே ஃபோர்டுக்கு இது பண்ண. அதோட சிறுசன மாஸ்டர் தான் என்ன சொன்னார் ஃபோர்டுக்கு ட்ரை பண்ணால் நல்லமன்னு சொல்லி போட்டேன். அண்டையில் இன்னொரு காலம் கண்டினியூவாக ஃபோர்டு தான் அடிச்சுனீங்க. ஒரு வீரனுடைய ஆரம்பம் பாடசாலை என்று கூட சொல்லலாம். ஆனாலும் இவருடைய பாடசாலை காலத்திலிருந்து இவர் வெளியேறி விட்டாலும் இவருடைய வாழ்க்கை அதிலிருந்து தான் ஆரம்பம் என்பதை இவருடைய இந்த பதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடம் தான் இலங்கை இராணுவம். இலங்கை இராணுவத்தினுடைய கால்பந்து அணியில் நீங்கள் இணைந்து கொண்டு இதுவரையான காலத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இலங்கை இராணுவத்துக்காக வேண்டி பல்வேறுபட்ட வெற்றிகளை கூட பெற்றுக் கொடுத்திருப்பீர்கள். அந்த பயணத்தை பற்றி எங்களோடு சொல்லுங்கள். 99 தான் இராணுவ ஆமிக்கு சேர்ந்தேன். அந்த ஆமிக்கு சேர்ந்த நாள்லேருந்து இன்னொரு காலிலும் தொடர்ந்து இராணுவம் தான் இருக்கிறேன். 2008 தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டூர்னமெண்ட், டயலாக் சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட் டூர்னமெண்ட் நாங்கள் கப்பை எடுக்க காரணம். 42 வரும். அதில் எனக்கு மோஸ்ட் வாலிபால் பிளே கிடச்சிச்சு. அதுதான் என் ஃபஸ்ட் இது ஃபுட்பால் ஆமிக்கு எடுத்த டூர்னமெண்ட்டில். உண்மையில் இலங்கை இராணுவம் என்று சொன்ன உடனேயே இலங்கையினுடைய விளையாட்டுத் துறையில் பல்வேறுபட்ட விளையாட்டுகளுக்காக வேண்டி உதவி செய்கின்ற ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம். நீங்கள் பெற்ற வெற்றிகள் இல்லாவிட்டால் இந்த கால்பந்து துறையில் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் பல்வேறுபட்ட விருதுகளை கூட நீங்கள் தட்டி சென்றிருப்பீர்கள். அது பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை இல்லாவிட்டால் சிறிய சுருக்கமான ஒரு விபரத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன டயலாக்ல கிடைச்ச கோல்டன் பூட் ஒரு 5 எடுத்துக்கிறேன். தொடர்ந்து மற்ற எஃப்ஏ காப்பில் 2 எடுத்துக்கிறேன் பெஸ்ட் பிளே, அதுவும் கோல்டன் பூட்டும் கோல்டன் பவுலும். மற்ற ஸ்ரீலங்கா இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தா அதுலேயும் மீக்குது எனக்கு 4-5. எங்கிட்ட லெப்ரானு கிடைச்ச 3 கோலில் பெஸ்ட் பிளே கிடைச்சிச்சு. மற்ற சாஃப் கோல் காப்பில் 2015 பூட்டானுக்கு 5 கோல் அடிச்சு அதில் பெஸ்ட் பிளேயர் ஆகினேன். மற்ற ஏஷியன் பெஸ்ட் பிளேயர் 2 பாவிக்கிறேன் பங்களாதேஷில் ஏஎஃப்சி டூர்னமெண்ட் சேலஞ்ச் காப்பில். உண்மையில் பல திறமைகள் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரியான வீரர்கள் எங்களுடைய விளையாட்டுத் துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய இந்த திறமைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கழகங்கள் அழைப்புகளை கூட விடுத்திருக்கலாம். நீங்கள் அதை மறுத்திருக்கக்கூடுவதற்கான காரணங்களும் இருக்கலாம். அவ்வாறு உங்களை அழைத்த கழகங்கள் இருக்கலாம். அது ஏன் நீங்கள் மறுப்பதற்கான காரணம் என்பதை பற்றி சொல்லுங்கள். மறப்ப காரணம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நான் தெரியுமா என் ஜொப்பத்தை நான் இதாகிறேன். ஏன்னா நான் மற்ற சல்லி பின்னுக்கு மிச்சம் போகாமல் என்னோடய ஜொப் தான் எனக்கு மெயின் திங். ஏன்னா ஜொப்புண்டு இல்லாட்டி போனால் எனக்கு வேறு ரெண்டும் இது செஞ்சு சரி வராது.
என்னை கூப்பிடாங்க எல்லாம் டயலாக் சாம்பியனாக எல்லா ரத்னம் ரெனோன் கொலம்பியஸ் எல்லாத்துலையும் டூர் போகிறது தான். போனதுக்கு என்ன அழைப்பு தான் இந்த கிளப்புக்கு நீங்கள் வாங்க இவ்வளோ தாருன்னு சொல்லி. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு ஏழை என்ன ஃபஸ்ட் டீம் வந்து ஆமி ஜோப் ஆமி டீம் ஆமி டீம் தான் ஜோப் எனக்கு 22 வருஷத்துக்கு பென்ஷன் அதுக்கு அப்புறம் அது அதிக நான் மிச்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் மாதிரி கண்டிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஜப் ஒன்று இல்லாமல் அவங்க மிச்சம் இதாக விடுது. ஆனால் எனக்கு அப்படி அடவை கொண்டு எனக்கு என் ஆமி டீமில் ஜப் ஒன்று சொல்லி நான் அதை எக்ஸ்பீட் பண்ண மிச்சம் இது. உண்மையில் எங்களுக்கு வாழ்க்கைக்கு முக்கிய அடித்தளமாக இருந்த அந்த இடத்தை நாங்கள் மறப்பது நன்றென்று என்று கூட சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இவர் இலங்கை இராணுவத்துக்காக வேண்டியே தன்னுடைய ஆரம்ப காலத்தை அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அணிக்காக வேண்டி இன்று வரை விளையாடக்கூடிய ஒரு சிறந்த சிரேஷ்ட வீரர் என்று கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொதுவாக பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள், இலங்கைக்காக வெற்றிகளை கூட பெற்றுக் கொடுத்திருப்பீர்கள், அது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்க முடியாத சம்பந்தம் லெபனான் மேட்சா, ஸ்ரீலங்கா டீம் வெற்றியே இல்லாத மேட்ச் ஒன்று தான் லெபனான் மேட்ச், 4-0, 4-3 மேட்ச். அதில் அட்ரி கொண்டு விளையாடித்தேன், அதுதான் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். உங்களுடைய கால்பந்து விளையாட்டு வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் நீங்கள் இலங்கைக்காக வேண்டி இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பல்வேறுபட்ட வெளிநாட்டு போட்டிகள் இல்லாவிட்டால் உள்ளூர் மட்ட போட்டிகளில் கழக மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றிருப்பீர்கள். அந்த வெளிநாட்டு போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் என்ன? அது மட்டுமல்லாமல் கழக மட்டங்களில் உங்களுடைய சிறந்த அடைவு மட்டங்கள் இருக்கலாம், அது பற்றிய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா மட்டத்தில் சொன்னால் வந்து 2009 AFC சேலஞ்ச் கப் ஃபஸ்ட் டைம் 16 ஊரில் நாங்கள் விளையாண்டோம். அந்த ஊரில் நாங்கள் ஃபஸ்ட் 8 ஊரில் அடித்து நாங்கள் சாம்பியன் ஆகினோம். அப்புறம் அடுத்த டிப் செகண்ட் ரவுண்டில் நாங்கள் ஃபைனல் அந்த ஃபைனல் வந்து தஜிகிஸ்தானோட, அதில் நான் நேபாளுக்கு ஃபஸ்ட் கோல் அடித்த நேபாள் மேட்சில் பெஸ்ட் பிளேயர் ஆகினேன். அப்புறம் திரும்ப சைனீஸ் தேவை மேட்சில் பெஸ்ட் பிளேயர் ஆகினேன். அதில் நாங்கள் ஃபைனல் தான் தோற்றோம். ஃபைனல் தோற்றோம் சைனீஸ் திருக்கிஸ்தானுக்கு 4-1. அதில் எங்களுக்கு கிடைச்ச வந்து மிக மறக்க முடியாத சம்பவம் வந்து ஃபேர் பிளே அவார்டு. எங்களுக்கு ஸ்ரீலங்கா டீம் ஃபஸ்ட் டைம் கிடைச்ச ஃபேர் பிளே அவார்டு வந்து அது எங்களுக்கு. அதோட அப்படியே கண்டினியூ ஆகிந்து சாஃப் கோல்ட் கப் சாஃப் கேம் அவர் அடித்து 2015 சாஃப் கேம் இந்தியாவில் நடந்தது, நேபாள் நடந்தது. அதில் பூட்டானுக்கு 5 கோல் அடித்து பெஸ்ட் பிளேயர் அதுவும். மற்ற அதோடு எனக்கு ரத்னம் 2009 நேரு கப் டூர்னமெண்ட் அதில் நாங்கள் லெபனானுக்கு 4 கோல் அடித்து ஸ்ரீலங்கா வெத்தினோம். அதுவும் எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று தான். அதில் ஹேட்ரிக் அடித்து சத்ரா குணதத்தன் தான் கேப்டன் பண்ணினேன் அந்த இதில். அதில் மற்ற தான் எங்களோட கிளப் டூர்னமெண்ட்டில் ரத்னம் டூர் சேஃப்சி சேலஞ்ச் கப் ரத்னம் டூர் போயிட்டு இது. மற்ற லாஸ்ட் இயராக போனே வந்து கொலம்பு எஃப்சியோட இந்தியா டூர் போனோம் AFC சேலஞ்ச் கப் கிளப் சாம்பியன்ஷிப் டூர்னமெண்ட். அனுபவமிக்க வீரர்தான், எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரியதொரு பொக்கிஷம் தான் இந்த இடத்தில் இருக்கிறார். உண்மையில் பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கால்பந்து விளையாட்டுக்கு மேலதிகமாக தற்போது நீங்கள் பயிற்றுவிப்பிலையும் அதிக கவனம் செலுத்தி வருகின்றீர்கள். உங்களுடைய பயிற்றுவிப்பின் கீழ் பல்வேறுபட்ட வீரர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு வெற்றிகளை கூட பெற்று வருகின்றார்கள் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் அறிய பெற்றோம். அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு கோச் பண்ண வந்து தியார் யூத் தியார் எனக்கு ஆமி டீமாக கோச் பண்ண யூனிட் டீமாக அதோடு தான் அப்படி நான் கிளப் தியார் யூத்தை கோச் பண்ணினேன். தியார் யூத் வந்து எடுத்து டிவிஷன் 1 வச்சு தான் எடுத்தேன் டீமை. அந்த டீமோட அப்புறம் டிவிஷன் 1 சாம்பியனாகவே டயலாக் சாம்பியன்ஷிப்புக்கு இது பண்ணி 3 வருஷமாக தொடர்ந்து விளையாண்டாங்க. அதோடு அப்படியே கோச் பண்ண பார்த்து எங்களோட வியாங்குள்ள சிஎன்ஐன்ற டீமை கோச் பண்ணேன். அது வந்து லீக் சாம்பியன் ஆக்கி விட்டேன். மற்ற அதோடு தான் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட சிறண்டி டீமை நான் கண்டினியூ பண்ணி கொண்டு கோச் பண்ணி நினைக்கிறேன். இவருடைய அனுபவம் நிச்சயமாக இளம் வீரர்களுக்கு எதிர்கால பரம்பரையினருக்கு பிரயோசனம் மிக்கதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நீங்கள் ஒரு அனுபவமிக்க வீரராக இருக்கிறீர்கள், இளம் வீரர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? டிசிப்ளின் தான் ஃபஸ்ட் திங் எல்லாத்துக்கும் வேணி ஒன்றுக்கு எல்லாம் டைமுக்கு எல்லாம். இப்போ சில இளம் வீரர் வந்து ஒரு வருஷம் வாரே அடுத்த வருஷம் அவங்க இல்லை. எங்களோட பெரிய நானும் சும்மா நானும் எங்களோட ரவுமியும் தான் நாங்கள் கண்டினியூவாக ஃபுட்பால் அடிச்சுன்னு வாரு. நான் ரவுமி சன்னு எங்களோட இயரில் அடித்த செட்டில் இப்போ முன்னுக்கு வரவங்களை பார்த்தா வந்து அப்படி இல்லை. இந்த வருஷம் அடிக்கிறாங்க அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் வரணும் அப்படி இல்லை. இளம் வீரர் மோஸ்ட் சொல்லலாம் வந்து டிசிப்ளின் ஃபஸ்ட் ஃபுட்பாலுக்குன்னா அதே எய்மில் ஈக்கணும் எல்லாரும். அந்த நாங்கள் ஒரு டாக்கெட் ஒன்று ஈக்கணும் எங்களோட டாக்கெட். அந்த டாக்கெட்டு நான் பெட்டு சொன்னோம் வந்தாச்சு இன்றைக்கு வரமா நாளைக்கு போகிறோமா வெளியே அப்படி இல்லை. ஃபுட்பால் வந்து ஐக்கியம் நாங்கள் இப்போ கிளப் அடித்தாலும் நான் ஒரு நேஷனல் டீம் போகிற இல்லை அளவுலேயே நான் ட்ரெயின் பண்ணணும்னு கண்டினியூ பிளேயர் உண்டு. இப்போ வரேன் அப்படி இல்லை வாரே விளையாடுறது அதோட போகிறேன். அந்த இளம் வீரருக்கு போகிற காரணம் வந்து அவங்களோட ஃபிட்னஸ் லெவலும் டிசிப்ளினும் அந்த இதை மெயின்டெயின் பண்ணி அவங்களும் முன்னுக்கு போயிருமோ நினைக்கிறேன். இறுதியாக உங்களுடைய இதுவரையான இந்த பயணத்துக்கு இல்லாவிட்டால் உங்களுடைய கால்பந்து விளையாட்டினுடைய வெற்றிக்கு உதவியாக இருந்தவர்கள் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். சொல்ல போனால் எங்களோட நூடின் சார் பத்மநாதன் சார் மற்ற இப்போ எங்களை கோச் பண்ணி பவுமி அவங்களும் தான் மிச்சம் இதாக மற்ற எங்களை ஆமி டீமில் மிச்சம் உதவி பண்ணி ஜென்ரல் கொடிப்பில்லை சார் அவங்கள்ட்ட மற்ற எங்களை ஆமி கமாண்ட்டை
அவங்கள மிச்சம் ஃப்ரீடம் தந்திக்கிறேன் ஃபுட்பால்க்காக வேண்டி. மற்ற கோச்சஸ் மாதிரி வந்து ஜப்பார் சார் ஈக்கிறாங்க மிச்சம் கோச்சஸ் மாதிரி, அவங்களும் மற்ற எங்கள் ஃபேமிலிக்கு மிச்சம் டேங்க்ஸ் வாங்கிறேன். ஃபேமிலியாக தான் நான் மிச்சம் தாங்கிறேன். பெயின் ப்ராக்டிஸ் போவாங்க, ரெண்டு பிள்ளைகளுக்கு எனக்கு அந்த ஒய்ஃபும் எனக்கு மிச்சம் சப்போர்ட் தார். எனக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் போவாங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ உங்களோட ஃபோக்கஸ் வந்து உன ப்ராக்டிஸ் வைங்க, மேட்சுகளுக்கும் அதுவும் வைங்க. திறமைகளுக்கு வயது என்பது கட்டுப்பாடே இல்லை என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய முகமது இசதீன். அந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சிக்காகவே வேலை பழுவுக்கு மத்தியில், பயிற்சிகளுக்கு மத்தியில் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்த இசதீனுக்கு இந்த பப்பரை .com எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வாரமும் இதே போல் இன்னும் ஒரு நட்சத்திரத்தோடு இன்னும் ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.